டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். வணக்கம். Question என்ன? Obtain all other zeros of ஏதோட ஜீரோஸ்னா 3x^4 + 6x^3 - 2x^3 - 10x - 5. ஏற்கனவே 2 zeros கொடுத்துருக்காங்க. √5/3 and -√5/3. ஸோ இந்த பவர் வந்து x^4 இருக்கிறதால இந்த 2 zeros இருக்கு, மொத்தம் இருக்கு 4 zeros வரணும். இப்போ மீதி இருக்க 2 zeros கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன், 2 zeros ஆர் 5/3 - √5/3. So we can write it as x = √5/3 and x = -√5/3. சோ நமக்கு இப்ப எப்படி கிடைச்சிருக்குன்னா, வி கெட் இப்போ x = இந்த √5/3 இந்த செலக்ட் பண்ணுவோம்டா, x - √5/3 = 0 and எக்ஸ் இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் வந்தா பிளஸ்ல வந்துடும். ஸோ x + √5/3 = 0. ஸோ இந்த 2 zeros நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எனக்கு எப்படி இருக்குன்னா, இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி = a² - b². ஸோ இங்கே ஏ என்ன, எக்ஸ், பி வந்து √5/3. ஸோ நான் எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, x² - √5/3² = 0 கிடைக்கும். ஸோ இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆகிட்டுக்கே எனக்கு வெறும் 5/3 மட்டும் கிடைக்கும். அப்போ x - x²-5/3 = 0. இப்போ கீழே இருக்க 3 எனக்கு போகணும்னா, நான் இந்த ஈக்குவேஷனை வந்து 3 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ 3x²-3 கேன்சல் ஆகிட்டு எனக்கு 5 மட்டும் கிடைக்கும். ஸோ 5 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் கிவன் பாலினாமியலுக்கு இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ கிவன் என்னென்னா, 3x^4 + 6x³ - 2x²-10x - 5. ஸோ நான் டிவைட் பண்ணோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3x²-5 வச்சு நான் டிவைட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3x²/3x²-3x² டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா, 3 கேன்சல் ஆயிடும். x² கேன்சல் ஆயிட்டு இங்க ஒரு x² மட்டும் இருக்கும். ஸோ நான் இங்க ஒரு x² மல்டிபிள் பண்ணிக்கிறேன். x². இப்போ 3x² + x² 3x^4
இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ். அப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் இது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு ஜீரோ கிடைக்கும். அடுத்து இங்க இருக்கிற சிக்ஸ் எக்ஸ் கியூப், இங்க பிளஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். மீதி மைனஸ் டென் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கும். ஸோ அடுத்து மறுபடியும் நான் சிக்ஸ் எக்ஸ் கியூப டிவைட் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்க கிடைக்கும். இங்க டூ இருக்கும், இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிட்டு டூ எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நான் இங்க டூ எக்ஸால் டிவைட் பண்றேன். டூ எக்ஸ் இன்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் எக்ஸ் கியூப். அடுத்து டூ இன்டு டூ எக்ஸ் இன்டு மைனஸ் ஃபைவ், அப்போ டென் எக்ஸ் மைனஸ் டென் எக்ஸ் கிடைக்கும். நான் எக்ஸுக்கு நேராக இதை எழுதிக்கிறேன் மைனஸ் டென் எக்ஸ். ஸோ இதை சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா இப்போ சிக்ஸ் மைனஸ் இந்த பிளஸ் சப்ராக்ட் பண்ண சைன் சேஞ்ச் ஆயிடும். அப்போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் கியூ பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் கியூ கேன்சல் ஆயிடும். இங்க மீதி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் பிளஸ் டென் எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னா மீதி ஃபைவ் இருக்கு. ஸோ மைனஸ் ஃபைவ். அப்போ அடுத்து நீங்க இங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கணும்னா அப்ப நான் ஒன்னால மல்டிபிள் பண்ணாவே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிடும். த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணா எனக்கு ஒன் கிடைக்கும். ஸோ நான் என்ன ஒன்னால டிவைட் பண்ணனா ஒன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ். ஸோ இது கேன்சல் ஆகி எனக்கு ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் வந்து கிவன் நமக்கு கிடைச்சிருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதுல இருந்து நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர்னா நமக்கு டூ ஜீரோஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு மல்டிபிள் பண்ணா ஒன்னு ஆட் பண்ணா டூன்னு கிடைக்கணும். ஒன் இன்ட்டு ஒன்னு ஒன் இன்ட்டு ஒன் தான் எனக்கு ஒன்னு ஆட் பண்ணா டூன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் எடுத்தேன்னா எனக்கு வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும், எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து நான் ரெண்டுல இருந்து ஒன்னு வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்க எக்ஸ் பிளஸ் இங்க ஒன் மட்டும் இருக்கும். அடுத்து இங்க நான் பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஒன்னு வெளியே எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப நான் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ரெண்டு ஜீரோஸும் சேமா தான் கிடைக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கிடைக்கும். எக்ஸ் பவர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நமக்கு ஃபோர் ஜீரோஸ் கிடைக்கும். டூ ஜீரோஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, டூ ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட்ஃபோர் அவர் ஜீரோஸ் ஆர் ஜீரோஸ் ஆர் மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஃபைவ் டிவைட் பை த்ரீ அண்ட் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ. ஹென்ஸ் தி ஜீரோஸ் ஆர் ஃபைண்ட். தேங்க்யூ.